புதுச்சேரியில் உள்ள கடற்கரை பகுதியில் சில தினங்களுக்கு முன்னர் சுமார் 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் இறந்து கிடந்தார். அவரது ஆடைகள் அலங்கோலமாக இருந்தன. போலீசார் அவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பியும் வைத்தனர். விசாரணையில் அவர் பெயர் சாந்தி, வயது 45 என்பதும் பிரேத பரிசோதனை முடிவில் அவர் கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து கொலை வழக்காக மாற்றி விசாரணையை போலீசார் துரிதப்படுத்தினார்கள். சம்பவத்தன்று சாந்தியுடன் பூபாலன், வயது 48 என்பவரும் இருந்ததும் தெரியவந்தது. அவரை பிடித்து விசாரித்ததில் சாந்தியை கொன்றதை ஒப்புக்கொண்டார். அவர் அளித்த வாக்குமூலத்தில், நான் கரும்பு வெட்டும் தொழில் செய்து வந்தேன். அப்போது எனக்கும் சாந்திக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாங்கள் கணவன் மனைவியாகவே வாழ்ந்து வந்தோம். இரண்டு பேருக்குமே மது குடிக்கும் பழக்கமும் இருந்தது. இந்நிலையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாந்தியுடன் எனக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. எனவே நான் கரும்பு வெட்ட வேறு மாநிலத்திற்கு சென்று மீட்டேன். இதற்கிடையில் சாந்திக்கு ஆறுமுகம் என்பவருடன் பழக்கமும் ஏற்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நான் புதுவை திரும்பினேன். அதன் பின் சாந்தியை சந்தித்து என்னுடன் வாழ வரும்படியும் கூறினேன். அவரும் ஆறுமுகத்தை விட்டுவிட்டு என்னுடன் வந்து விட்டார். சம்பவத்தன்று இரவு நல்லவாடு பகுதியில் சாராயக்கடையில் சாராயம் வாங்கி இரண்டு பேருமே குடித்தோம். பின்னர் அங்குள்ள கடற்கரையில் அமர்ந்து பேசிக்கொண்டும் இருந்தோம். அப்போது சாந்தி என்னிடம் ஆறுமுகத்தை பற்றி உயர்வாக பேசினார். இதனால் எனக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த நான் அவரை தாக்கினேன். அவர் மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கி விழுந்தார். அவரை பார்த்தபோது உயிருந்தது தெரிய வந்தது எனவும் கூறினார். மேலும் அவரிடம் தீவிரமான விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது.